திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசு வேளாண் விரிவாக்க மையத்தில் தரமற்ற விதைநெல் வழங்கப்பட்டதால் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் குற்றம் சாட்டியுள்ளனர் வந்தவாசியை அடுத்த சோழவரம் சுற்றுப்பகுதி விவசாயிகள் பெரணமல்லூர் வேளாண் விரிவாக்க மையத்தில் விதைநெல் வாங்கி நாற்றுவிட்டுள்ளனர் விதைநெல் மூட்டைகளில் சில மூட்டைகளுக்கு விலாச அட்டை இல்லை என்று விவசாயிகள் அந்த மூட்டைகளில் இருந்த விதைநெல்லை போது பத்து நாட்களுக்கு மேலாகியும் பெரும்பாலான இடங்களில் பயிர்கள் முளைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் பற்றி வேளாண் விரிவாக்க மைய அதிகாரிகளிடம் கேட்டபோது முறையாக பதிலளிக்காததோடு தரக்குறைவாக திட்டியதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் முளைக்கும் திறனற்ற விதைநிலை கொடுத்ததால் சம்பா சாகுபடிக்காக செலவழித்த தொகை வீணாகிவிட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் தரமற்ற விதை நெல் வழங்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேளாண் அலுவலரிடம் கேட்டபோது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் விதையை விதைத்தேன் விதைத்து பத்து நாட்கள் ஆகியும் விதை வந்து முளைக்கவில்லை மேலும் பதினைஞ்சி ஏக்கருக்கு ஓட்டின செலவுகள் மொத்தம் லாஸு கே வாங்கிய நெல்லுக்கு பில்லு ரசீது உரிய ரசீது கேட்டாலும் ரசீதும் கொடுக்க மாட்டேங்கிறாரு என்ன மாதிரி எத்தனையோ விவசாயிகள் வர்ணமூலூர் ஒன்றியத்தில் வாங்கினவங்களுக்கு யாருக்குமே பில்லு ரசீது கொடுக்கல இதுக்கு உயர் அதிகாரி தலையிட்டு மாதம் மாதம் என்ன விற்பனை ஆகுறது எவ்வளோ காசு வந்து வசூல் பண்ணியிருக்கிறீங்க என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகள் வந்து இதை தலையிட்டு கேட்டீங்கன்னா பரவாயில்ல